ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் கிச்சன் தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் ப்ளீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே எப்படி ட்ரிப் பிளான் பண்ணுன்ற விஷயத்தை தான் ஷேர் பண்ண போகிறேன். நாங்கள் சூஸ் பண்ண ஏரியா சென்னை. ஸோ கூடவே நம்ம வீடியோ வந்து 50th வீடியோ தொட்டனால கொஞ்சம் ஃபோட்டோ ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். மித்தபடி இந்த வீடியோ ஃபுல்லாக பட்ஜெட்டில் எப்படி ட்ரிப் பிளான் பண்ணுறதுன்ற விஷயங்கள் தான் ஷேர் பண்ண போகிறேன். நாங்கள் ஃபஸ்ட் பிளான் பண்ண ஏரியா பார்த்திங்கன்னா மெரினா பீச். நாங்கள் திருச்சி பக்கத்தில் இருக்கனால நாங்கள் சென்னை சூஸ் பண்ணோம். ஸோ சென்னையில் இருக்கவங்களுக்கு மெரினா பீச் ஒரு பெரிய விஷயமா இருக்காது, பட் நாங்கள் வெளியேந்து வரனால பீச் எங்களுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ நம்மளோட ஸ்டேட்டு ஆட்சி செஞ்சவங்களை பற்றி நம்ம குழந்தைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அவங்களோட ஸ்டாச்சு, மியூசியம். ஸோ அது மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து நம்ம கற்றுக் கொடுத்தோம்னா அவங்க கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜ் கற்றுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சென்னை பொறுத்தவரை பயங்கர ஹாட்டாக தாங்க இருந்தது, இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருந்தது சுற்றி பார்க்குறதுக்கு. புதுசாக குழந்தைங்களுக்கு காமிக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. கூடவே பெரியவங்க சின்னவங்கன்னு இல்லை, எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் பீச் தான். ஸோ பீச்சில் நம்ம கால் நினைக்கிறது, குளிக்கிறதுன்றது நம்மளோட உடலுக்கு ரொம்ப நல்ல விஷயம். பொதுவாக கண்டிஷ்டின்றது கழியுன்றது சொல்லுவாங்க. ஸோ அதனால் பீச் டைம் இருக்கும்போது என்ஜாய் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் பிளான் பண்ணது வண்டலூர் ஜூ தான். ஸோ வண்டலூர் ஜூ குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டப்பட்டு ஒரு ட்ரிப்பாக இருக்கும், பட்ஜெட்டில் அமைஞ்சது. இது இந்த பட்ஜெட் பிளானிங் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இந்த ட்ரிப்போட பிளான் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 100 ருபீஸ், பெரியவங்களுக்கு 100, குழந்தைங்களுக்கு 50. 5 வயசுக்குள்ள குழந்தைங்களுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டிவிட்டு நீங்கள் உள்ளே நடந்து போயும் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். பெரிய ஜூன்றனால அவங்க வந்து வெஹிக்கிள்ஸ் ஃபெசிலிட்டி உண்டு. வேனில் கூட்டிகிட்டு போகிறது வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் பர் மெம்பருக்கு, குழந்தைங்களுக்கு 50 ருபீஸ். ஸோ வேனில் எதுக்காக போகிறோன்னா நம்ம சிங்கம் அங்கே இருக்கும், அதை வந்து நம்ம வேன் பக்கத்துலேயே வர மாதிரி இருக்கும். அந்த ஏரியாவுக்கு வேனில் மட்டும்தான் போனால் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பேட்ரி ஜீப் மாதிரி இருக்கும், அவங்க டிரைவ் பண்ணுவாங்க நம்ம போகிறது. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா பர் மெம்பருக்கு 100 ருபீஸ், குழந்தைங்களுக்கு 50 ருபீஸ். அது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா ஜூ ரொம்ப பெருசாக இருக்கும், நடக்க முடியாதவங்கெல்லாம் அதில் உட்காந்துட்டு போயிட்டு அந்த ஏரியா கிட்டே வந்தோடனே விலங்குங்கள்கிட்ட வந்ததுக்கப்புறம் அவங்க காமிப்பாங்க, நிப்பாட்டி காமிப்பாங்க. நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்க்கணும். ஜீப்பில் பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா கூண்டில் அடைச்சி வச்சுருப்பாங்க, அதுலேயும் சிங்கப்புலியெல்லாம் இருக்கும், பட் கூண்டில் அடைச்சி வச்சுருப்பாங்க. வேனில் பார்க்குறது நம்ம பக்கத்துலேயே பார்க்குற மாதிரி இருக்கும். அது போக பார்த்திங்கன்னா பேட்ரி சைக்கிளுக்கு 1 மணி நேரத்துக்கு 90 ரூபா, பெடலிங் சைக்கிளுக்கு 1 மணி நேரத்துக்கு 30 ரூபா. அது போக பெட்ரோல் வண்டி, பெட்ரோல் கார், பேட்ரி கார், பேட்ரி ஸ்கூட்டர் எல்லாமே இருக்கும். நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம எந்த வெஹிக்கிள் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம், அல்லது நம்ம நடந்து கூட போகலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஃபுட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து உள்ளே வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது. நம்ம ஒரு வேளை எடுத்துகிட்டு வந்திருந்தோம்னாலும் அந்த பிஸ்கெட் கவர் உட்பட பிளாஸ்டிக் கவரெல்லாம் அங்கேயே செக்கிங்கில் எடுத்துக்குவாங்க, பேப்பர் பேக்கில் போட்டு கொடுத்துருவாங்க. வாட்டர் கேன் பார்த்திங்கன்னா சில்வரில் நம்ம மாற்றி எடுத்துகிட்டு போயிடணும் கண்டிப்பாக. இது பார்த்திங்கன்னா ஆன்லைன்லே ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வேனுக்கு, ஜீப்க்கு, அப்புறம் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எல்லாமே நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு ஆப் இருக்குது, அந்த விலங்குங்க எங்கெங்கே இருக்குன்றதையும் நம்ம ஆப் மூலயமா பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ட்ரிப் பார்த்திங்கன்னா ரொம்ப பட்ஜெட்குள்ளே இருக்கும். அங்கேயே எல்லாமே ஃபுட் ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்கும், நம்ம அங்கேயே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த ட்ரிப் பார்த்திங்கன்னா ரொம்ப குழந்தைங்களுக்கு என்ஜாயபிளாக இருக்கும். விலங்குங்களை பக்கத்தில் கூட்டிகிட்டு போய் காமிச்சு இந்தந்த விலகுன்னு சொல்லி கொடுக்குறது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அது போக நம்மளும் வந்து மைண்ட் ரிலாக்ஸேஷனாக ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு வரலாம். ஸோ இந்த ட்ரிப் பார்த்திங்கன்னா டோட்டலாக அப் அண்ட் டவுனோடு சேர்த்து, அதாவது ட்ரெயினில் போயிட்டு வந்தோம் நாங்கள், அது போக இங்கே மெரினா ப்ளஸ் வண்டலூர் ஜூவோடு சேர்த்து செலவு பார்த்திங்கன்னா 2500 ஆணுச்சு. ஸோ பட்ஜெட்டில் நீங்கள் ட்ரிப் போகணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வெல்கம் கிச்சன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.